ஏ விளையாடு விளையாடு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் வெளியே போய் பார்க்க போறோம். அந்த வ்ளாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்க விக்டரி, இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி சைனீஸோ இல்ல நேபாளியோ கிடையாது, நம்ம இந்தியாவில இருக்க மணிப்பூரி தான். காலேஜ் முடிஞ்சு 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 4 இயர்ஸ்ல நாங்க மீட் பண்ணிக்கவே கிடையாது. இப்போது ஒரு முறை ஒரு கால் பேசுவோம், அவ்வளவுதான். பட் இந்த 4 இயர்ஸ் கழிச்சு நாங்க மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ள அந்த பழைய பாண்ட் அப்படியே தான் இன்னுமே இருந்துச்சு. அண்ட் என்னதான் வேற ஸ்டேட் வேற லாங்குவேஜ் இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவ ஹைதராபாத்க்கு வந்திருக்கும் போது நம்மள மீட் பண்ணிட்டு போலான்னு அப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த பின்னாடி ஒரு லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்க வந்து ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் தம்பி, பக்கத்து ஊர் பொண்ண கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி, இப்ப நீ கைய பிடிச்சி இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? எத்தனை டேக் எடுத்தாலும் ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க முடியல. அதனால வீட்ல இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருக்க இன்னர்பீட் மாலுக்கு கிளம்பிட்டோம். வீட்ல இருந்து இன்னர்பீட் மாலுக்கு வந்து ஸ்கூட்டில தான் வந்தோம். ஸோ ஸ்கூட்டியை நான் தான் டிரைவ் பண்ணேன், அதனால வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ வரும்போது அப்படியே நிறைய பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். எவ்வளவு பேசினாலுமே எங்களுக்கு அந்த டைம்ல பேசுறதுக்கு டைம் பத்தாம போச்சு. அதனால நிறைய வீடியோஸ் நான் எடுக்கல, எடுத்திருக்க கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இங்க வந்து நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்கு, அதனால நாங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கோ ட்ரை பண்ணலான்னு போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து கோஸ்ட் ஹவுஸ் வந்து ட்ரை பண்ணோம். கோஸ்ட் ஹவுஸ்ல அல்டிமேட் பண்ணா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து இதுதான் வந்து விக்ட்ரிக்கும் சரி மிதுனுக்கும் சரி கோஸ்ட் ஹவுஸில் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைம் திரும்ப வந்து கோஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். Thank you.
எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா கைஸ். இந்த கேம் உண்மையாலுமே பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. இதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தலைகீழே நிற்க வைக்கும் போதுலாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நான் வந்து பயப்படவே கிடையாது. பட் மிதுன் நான் எங்கே பயந்துடணும் அப்படின்னு என்னோடய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. என்னோடய கையெல்லாம் கடைசியில் தூக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் பயப்படலை, மிதுன் தான் பயந்து என்னோடய கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டால் சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு ரீசனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த கேம் நல்லாவே போச்சு. அந்த டே சூப்பராக போச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இன்னும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா, பை பை.